தேவ வசனத்தின் பாதத்தில் சில நிமிடங்களுக்காக உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். வேதத்திலே நாம் அநேக கட்டளைகளை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே பல கட்டளைகள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலே பல கட்டளைகளும் உபதேசங்களும் ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இயேசு சில கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கட்டளை என்று கூட சொல்லலாம். கிறிஸ்தவம்னா என்னங்கிறத காண்பிக்கிறது கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த விஷயம். இயேசு சொல்லும் பொழுது இங்கே சொல்கிறாரு, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு நம்மளிடத்தில் எப்படி அன்பாக இருந்தார்? இயேசு போல நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்குன்னு சொல்கிறப்ப, அப்போ இயேசு நம்மிடத்துல எப்படி அன்பாக இருந்திருக்கிறாரு, அவருடைய அன்புனா என்ன அப்படிங்கிறத வேதமே நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அன்புனா என்னங்கிறதே முத இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறதுனாலேயே அன்புனா என்னன்னு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் எப்படி உயிரை கொடுத்தாரு, யாருக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரோமர்களது நிருபத்தில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் 5:8 சொல்லியிருக்கிறார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே. பாருங்கள், நம்மெல்லாம் பாவியாக இருக்கிறப்ப தான் இயேசு மரித்திருக்கிறார். அன்புனா என்னங்கிறத அவர் மரித்து தன் ஜீவனை கொடுத்து சொன்னாலும், எப்படிப்பட்ட நபருக்காக அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், பாவியாக இருக்கக்கூடிய உங்களுக்காக எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். அப்போ இயேசு பாவியான மனுஷன் மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பினாலே நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படியாக இயேசு காண்பித்த அதே அன்பை இந்த உலக மக்களுக்கு, அயலானுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அன்பு என்று சொன்னால் என்ன? பவுல் 1 கொரிந்தியருக்கு நிருபத்தில் 13 சொல்லும் பொழுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எதிராளி பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளவுதான் நம்ம இடத்துக்கு நமக்கு விரோதமாக பாவங்களை செய்திருக்கலாம், குற்றங்களை செய்திருக்கலாம், அவர்களை மன்னிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அந்த அன்பை வெளிக்காட்டுங்கள். இப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிறதே அவருடைய கற்பனையும் கட்டளையுமாக இருக்கிறது. அதற்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு காண்பித்த அதே அன்பினாலே மற்றவர்களை நேசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.